ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இப்போ நம்ம வந்து புதுசாக என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து சுட்டுறதே பார்த்துட்டு இருந்து அதெல்லாம் போர் அடிக்கும் நமக்கு, அதனால் புதுசாக எதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புதுசாக ஒரு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் புது கான்செப்ட். அது ஆக்சுவலாக இது வந்து பழைய கான்செப்ட் நம்ம சேனலுக்கு. இப்போ புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்காக நான் வந்து புதுசாக நம்ம கான்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு நிறைய புது புது கான்செப்டில் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட பேர் என்னென்னா பீக்கின் குத்து சண்டை. பீக்கில் எப்படி நீங்கள் இப்போ குத்து சண்டை போகிறதா அப்படின்னு கேட்பீங்க. பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் மேட்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 23 பேருமே வேறு லெவல் அடிப்பாங்க. என்னை தவிர நான் தான் அதுக்கு வந்து ரெஃப்ரி, என்ன யாருமே அடிக்க மாட்டாங்க. இது வந்து 23 பேருமே எல்லாமே ஃபுல் கோஆப்ரேட். நீங்களும் இந்தமாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணுமா, ஒன்றுமே பண்ண தேவையில்ல. கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நம்மளோட டிஸ்கார்ட் லிங்க். டிஸ்கார்ட்லாம் என்ன அப்படின்னு கேட்கலாம். டிஸ்கார்ட் லிங்கில் ஜாயின் பண்ணணும். டிஸ்கார்ட் லிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியும் பாஸ்வேர்ட் கொடுப்பேன். நீங்கள் வந்து எவ்ரி சண்டே வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். இது ப்ளே பண்ணால் உங்களுக்கு வந்து வின் பண்ணவங்களுக்கு வந்து நான் எப்பயுமே பிவிஎஸ் ப்ரோ வந்து எப்பயுமே கிஃப்ட் கொடுக்குறது வழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு லைவ் சேனல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ நான் கிவே விட்டால் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்க, நான் தான் இதோட ரெஃப்ரி. இப்போ மீதி இருக்கிற 22 பேருமே என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு நடப்பாங்க. இப்போ என்ன பண்ணால், இது வந்து பீக்கில் குத்து சண்டை அப்படின்னா என்னடா அது பீக்கில் குத்து சண்டையா அப்படின்னு நீங்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது. பீக்கில் குத்து சண்டைனா அது எப்படின்னா, பீக்கில் வந்து நான் எல்லாமே சுற்றி உட்காந்துட்டு இது இந்த பொண்ணு பேர் டேய் பொண்ணா இங்கே வா, இந்த வந்து உட்கார முடியா, ஒரு மதிக்க மாட்டேங்குது அந்த பொண்ணு, இது முதல்ல சாவடிக்கணும். எல்லாமே புதுசு புது பிளேயர், அதனால் அவங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணால், பீக்கில் குத்து சண்டை. இப்போ எல்லாமே ஒழுங்காக இருக்காங்களா, வட்டம் போட்டு உட்காந்துருக்காங்களா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இதுமாதிரி சுற்றி உட்காந்துக்கிட்டு நான் வந்து ஒருத்த ஒருத்தனே கூப்பிடுவேன். இந்தமாதிரி இங்கிருந்து ஒருத்தவன் அங்கேருந்து ஒருத்தவன் ரெண்டு பேருமே வந்து 1v1. அவங்க வந்து இவர் தான் கேமராமேனு மேலே இருக்கார் பாருங்க, இவர் தான் கேமராமேனை ரெக்கார்ட் பண்ணுறாரு சொல்லிட்டு அப்படி மேலே போயிருந்தார். கடைசியில் பார்த்தா கீழே உண்டார் போல். சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ வந்து இப்போ கான்செப்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வட்டத்தில் உட்காந்து சுற்றிட்டு இந்தமாரி நான் வந்து ஒருத்தவத்தெல்லாம் கூப்பிடுவோம். உட்காந்து உட்காந்து இருந்துச்சுன்னா அதான் சிக்னல். அவங்க வந்து ரெண்டு பேருமே அடிச்சுப்பாங்க. ரெண்டு பேருமே அடிச்சுக்கும் போது யார் சாவுறாங்களோ அவங்க வந்து செத்துருவாங்க. மீதி இருக்க யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து தனியாக அந்தாண்ட பக்கம் இருக்கிற கல்லில் போயிடுவாங்க. அவங்க செகண்ட் ரவுண்டுக்கு முன்னாடி போயிடுவாங்க. பாரு இவனை கூப்பிட்றேன், டே ஜோக்கர் உள்ளே போடா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நூப உள்ள போ, ட்ரௌசரை உள்ளே போ, உள்ளே போ, அடிங்க செம்மாடி அடிங்க, நீங்கள் எப்போ அடிச்சு தும்சம் பண்ணினே இருங்க. பாருங்கள் இப்போ தான் சண்டை குத்து சண்டை. கைஸ் லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க கைஸ். வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், கைஸ் லைக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க. இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா 1v1. இது வந்து நம்ம குத்து சண்டை, கையில் தான் குத்தணும். எந்த கேரக்டர் வந்து நீங்கள் எத்தனை வந்திருக்கலாம், கையில் தான் குத்தணும். இவர் வந்து ஓடி ஓடி விளாட்றாரு, இவர் வந்து ஓடி பிடிச்சி விளாட்றது வேறு லெவலில் அடிப்பார் போல். இதனால் இது மரத்தை சுற்றி சுற்றி வரும் பொழுது ஸ்டா வேறு லெவலில் சூப்பர் ப்ரோ, வெல் வெல் பிளேட். நீங்கள் போய்ட்டு அந்த கல் எனக்கு பாருங்க. டே ஸ்கல்மாஸ்க்கு டே போடா, நீ போடா, நீ கேப்ப, நீ உள்ளே போ. நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சிங்க பார்ப்போம் எப்படி அடிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் எப்படி அடிச்சிக்கிறாங்க பார்ப்போம். என்ன அடிச்சிடாதீங்க டே, நான் தான் ரெஃபரி, அடிச்சிடாதீங்க பார்ப்போம். இந்தமாரி குத்து சண்டை வாவ் சூப்பர் நோமர் சரி, வேர் வேர் வெல் பிளேட் கைஸ், வெல் பிளேட். இப்போ நீ வந்து அங்கே போய்ட்டு நான் இப்போ மீதி இருக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தினா இவன் தான் அந்த பக்கம் திரும்பினா டே, இப்படி திரும்பிடா போய், நீ போய் அடிச்சிக்கப்போ. அடுத்தது இந்த ஸ்கல்மாஸ்க்கு, ஸ்கல்மாஸ்க்கு போட்டால் ப்ரோ பிளேயரா, உள்ளே போய் ஆடுறா டே. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். என்ன அடிக்காதீங்க, அவங்க போய் ரெண்டு பேரும் அடிங்க, வேறு அடிக்கிறேன் பார்ப்போம். அடிங்க அடிங்க அடிங்க, வாவ் யார் வின் பண்ண போகிறா, யார் வின் பண்ண போகிறா, வாவ் மை காட். ஓ ஒரு ஷாட் அடிச்சிட்டாரு செம்ம வேறு லெவல். அப்படி ரெண்டு ஷாட் வந்துருச்சு அவருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பயந்து ஓடிட்டு இருக்காரு, இன்னும் ஒரு அடி அடிச்சா சத்துருவான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ண போகிறா, யார் வின் பண்ண போகிறா, அவ்வளோதான் இன்னும் ஒரே ஒரு அடி, ஒரே அவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு. காடு தான் செம்ம வேறு லெவல் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. டே பொண்ணு உள்ளே போ, டே போடா, அடி எலக்ட் பாஸ் உள்ளே போ, அடி போ, நம்பர் போகிறான். அவ்வளோதான் வேறு லெவலுக்கு காட்ட போகிறாங்க. ரெண்டு பொண்ணு, இந்த பொண்ணு மதிக்க மாட்டேங்குது நமக்கு. டே அடிரா, ஒரு அவதை வாங்கிச்சு வயலே, இன்னொரு அடி வாங்க, இன்னொரு அடி பொண்ணு அடி, இன்னும் உட்காந்து உட்காந்து இருந்துக்கிறா. இது என்ன இது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சூப்பராக கேஆர்எம்ஸ் வெல் பிளேட் கைஸ். நீனா ரோஸா கொடுக்குற, நீ உள்ளே போ. அடுத்தது என்ன பாரு, டே போடா கொசு மருந்து பந்தையா, போடா உள்ளே போய் அடிச்சிக்கடா. யார் வின் பண்ண போறா, சீக்கிரம் போங்க, அவனா எதாவது திருடலான்னு பார்க்குறா நம்மளுக்கு. அடி அடிங்கடா, அடி அடி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு ஷாட்டு செம பிளேயர் இவர், வேறு லெவல் அவள் போட்டார் வேறு. வா மை காட் சூப்பராக மேடம், வேறு வேறு பிளேட். என்ன டான்ஸ் ஆடுறா, அப்படியே பொண்ணு உள்ளே போ, டான்ஸ் ஆடுறா பாம்பு டான்ஸ். அடி தம்பி உள்ள போப்பா, அந்த பொண்ணை பார்த்தாடி, நம்ம பொண்ணு தான் அது, பார்த்தாடி. இவர் தான் சர்வைவர் மகேஷ், வேறு லெவல். நீ பாருங்கடே பொண்ணை பார்த்தாடி, பொண்ணு அது அடிச்சு முடிச்சு தும்சம் பண்ணிடுவான், அவ்வளோதான். இந்த பொண்ணு பேர் வேறு லெவலில் அடிக்குதுன்னா அங்கேயும் இங்கேயும் போட அடிக்கிறான். ஐயோ பயன்ட்டா மொழிது அந்த பையன்டே, அடுறா பொண்ணு தான்டா, பொண்ணுலாம் பயப்படாது, அடுறா அடுறா முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஐயோ என்ன தம்பி போச்சே, இங்கே வந்தால் கை கண்ணை வச்சுட்ருவோம், போடாடே அங்கே போ. என்ன பண்ணிக்கிற நீ, பொண்ணை பார்த்து பயந்து ஓடுறான் பாரு வேண்டே, அட என்னடா நீ போடா. பொண்ணு பாரு எவ்வளோ தைரியமாக அடிச்சுன்னு இருக்குது, இவன் வேலைக்கு ஆக மாட்டான் வளருக்குது. ஐயா ஐயா, அப்போ அவ்வளோ முடிஞ்சு போச்சு கதை. இதே பொண்ணு நீ போ, அடுத்தது அந்த ஸ்கல்மாஸ்க்கு கூப்பிடலாமா, சரி நீ தான் போ. நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சிங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன்,
பொண்ணை பார்த்தறீங்க வலிக்காமடிங்க, பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் யார் வின் பண்ண போகிறா, பொண்ணா பையனா? பொண்ணா பையனா வேறு லெவல், அவ்வளோதான். போன வாட்டி பொண்ணு வின் பண்ணிட்டாங்க, இந்த தடி பையன் வின் பண்ணோம், ஐயோ நடிச்சிருவோம் நேரத்துக்கு. அடிங்க அடிங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு ஷர்ட்டு, ஒரே ஒரு ஷர்ட்டு முடிஞ்சிச்சு. வேறு லெவல், வேறு லெவலில் போயிருந்தது. கைஸ் லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், வேறு லெவலில் போயிருந்தது கேமு. பாருங்கள் யார் வின் பண்ண போகிறா, யார் வின் பண்ண போகிறா? பொண்ணா பையனா? பொண்ணா பையனா? அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. யார் வின் பண்ண போகிறா? அவ்வளோதான், பையன் வின் பண்ணிட்டான். வேறு லெவலில், சூப்பராக. போன மேட்சில் பொண்ணு, இந்த மேட்சில் பையன். டேஸ் கல்மாஸ்க்கு நீ உள்ளே போ, இவன் தான் மொசக்குட்டி மாரி சட்ட ட்ரெஸ் போட்டுருக்கேன், நீ உள்ளே போ. தம்பியை உள்ளே போப்பா, அவனை தான் சொல்கிறான். அவ்வளோதான், அடிச்சு அடிச்சு டக்கு டக்குனு மேலே முடிக்கணும். அப்புறம் ரெண்டு அடியில் கீழே வந்துடணும், அந்த மாதிரி அடிக்கணும். நயா அடிச்சுக்கிறீங்க நீங்கள், அவ்வளோதான். வேறு லெவலில் அடிக்கணும், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவ்வளோ ஒன்றும் ஒரே ஒரு சட்டு கீழே உட்காந்து அடி. நீ என்ன அடிச்சுக்கிறீ கைஸ், அவங்க அடிச்சுட்டே இருக்கோம். நீங்கள் லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், நியூ கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு டான்ஸ் பாருங்கள், லைக் பண்ணியிருப்பீங்க எல்லாரும். அதுக்காக உங்களுக்கு ஒரு டான்ஸ், ஒரு பாம்பு டான்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். உங்களுக்கு கதை, அவ்வளோதான். வேலை முடிஞ்சு, சூப்பராக ரோஹித், வெல் பிளேட் கைஸ். டே பொண்ணு, எங்கே அப்படி ஓடுறீங்க, வா உள்ளே போ, உள்ளே போய் அடி. டேய் தம்பியை உள்ளே போப்பா, ஜோக்கர் மாட்டியா, உள்ளே போ. யார் வின் பண்ண போகிறா? பொண்ணா பையனா? பொண்ணா பையனா? பொண்ணா பையனா? யார்? அவ்வளோதான், பையன்தான். பையன் தான் கெத்து அப்படின்னு காட்டானுங்க, சூப்பராக. வேறு லெவல்றா. டேய் தம்பி, கண்ணாடி போட்டு இருந்தால் பெரிய ஆளா நீ, உள்ளே போ. முகமுடி போட்டிருக்கேன், உள்ள போ. கண்ணாடி முகமுடி, யார் வின் பண்ண போகிறா? கண்ணாடியா முகமுடியா? அவன் எங்கே அங்கே பக்கம் திரும்பி அடிச்சுக்கிறான், அவ்வளோதான். முகமுடி தான் வின் பண்ணிட்டான். அவன் எங்கே அடிக்க வரும்போது மூணு பேர் இருக்கீங்களா? சரி, நீ மூணு பேருமே அடிச்சிங்க. யார் ஒருத்தன் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். மூணு பேருமே அடிச்சிங்க, சீக்கிரம். யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஃபஸ்ட்டு ஒருத்தங்க இந்த மூணு பேர்த்தில் அடி. தம்பியை உள்ளே போய் அடிச்சு போ. அவனே என்ன சொல்கிறான், நீ மட்டும் பக்க பக்கம் முடிச்சுக்கிறா? ஓ, அவங்க ரெண்டு பேரும் அடிக்க விட்டு நீங்கள் விளாட்லான்னு பார்க்குறியா? நீ சுட்டுருவண்டா, உள்ளே போ. டே தம்பி போப்பா, போயா, என்ன பண்ணிக்கிறா? டேய் போடா, அவங்க ரெண்டு பேரும் அங்கே அடிச்சிருக்கிறாங்க, இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அவளுக்கு. தம்பி எங்க வா, அவனை முடிச்சு விடு. இவனை ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகிறேன், இந்தா வாங்கிக்கோ. இந்த அதான் அதே தம்பி, அடே அடி வாங்கிட்டு போடா. அடே அவன்கிட்ட அடி வாங்கடாண்ணா, எனக்கு என்ன பண்ணிங்கிறீங்க? அவ்வளோ முடிஞ்சு போச்சு. வேறு லெவலில் இப்போ வந்து ரெண்டாயிரம் ரவுண்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புது கான்செப்ட்டு. இதுமாரி நீங்கள் விளாடணுமா, நீங்கள் வந்து டிஸ்கார்டு லிங்க் இருக்குது கீழே, அதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்ஸ் மூலம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்தமாரி பீக்ஸ், குத்து சண்டை, ஸ்விமிங் ரேஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட இது வந்து மேட்ச் கான்செப்ட் வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டு எல்லாமே பசங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அடே தம்பிங்களா, எல்லாம் உட்காருங்க, கரெக்டாக உட்காருங்க. நீ பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கரை தான் கூப்பிடும் ஃபஸ்ட்டு. டே ஜோக்கர் உள்ள போ. பக்கத்தில் யார் இருக்கா? கொசுமண்டே, டே உள்ள போ. இவர் தான் நம்ம மேடு. பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ண போகிறான்னு பார்ப்போம். இப்போ மேடா, மேடு வின் பண்ண போகிறான். வேறு லெவல் பிளேயர் அவன் மேடு. யார் வின் பண்ண போகிறா? யார் வின் பண்ணா? ஜோக்கரா கொசுமண்டியா? ஜோக்கரா கொசுமண்டியா? எனக்கு தெரிஞ்சு கொசுமண்டை தான் வின் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். கொசுமண்டை வின் பண்ண போகிறான், வின் பண்ணிட்டான். வா, வேறு வேறு லெவலில் ப்ரோ. டே கேப் போட்டுருக்கணும், உள்ள போ தம்பி, உள்ள போ. டேய் முகமுடியே, உள்ள போ. போகிறோம், போன மேட்ச் நம்ம அடிச்சுட்டு உனக்கு கேப் போட்டுருக்கணும். அடி பார்ப்போம், அடி அடி போட போட. அவ்வளோதான், தும்ஸ் அப் பண்ணினே இரு. கைஸ் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பத்தா தூங்கினுங்கிற. டே தம்பி உள்ளவா, பத்து இருந்தவன கூப்பிட மாட்டேன் நினச்சினே. போனே உள்ள போ. அவனை அப்படியே பார்த்து அடிச்சு முடிச்சு விடு. தயவு மே முடிச்சு விட்டுடா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பொண்ணா பையனா? பொண்ணா பையனா? கைஸ் பொண்ணா பையனா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை, கீழே கமெண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். லைக் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இவ்வளோ தூரம் கத்தி கத்தி பேசுறது, அதுக்காக லைக் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வாரம் வாரம் நம்ம இந்த மாதிரி டோர்னமெண்ட்டு, இந்த மாதிரி பீக்கில் குத்து சண்டை நடத்துவோம். நீங்கள் கைஸ் இப்போ 23 பேர் தான் இருக்காங்க, 30-50 பேர் வச்சு நான் டோர்னமெண்ட் நடத்துவேன். வேறு லெவலில் காட்டணும் கைஸ். வேறு லெவலில் பொண்ணு தான், பொண்ணு தான் வேறு லெவலில் அடிக்குது. தம்பி நீ வா, கல்மாஸ் போட்ட போ. ப்ரோ பிளேயரா நீ உள்ள போ? மூணு பேர் இருக்கீங்களா? சரி, மூணு பேருமே அடிச்சு மாஞ்சிங்க. யாரோ ஒருத்தன் தான் உள்ள வர முடியும் கைஸ். யார் உள்ள போற போ? யார் வின் பண்ண போறா? மூணு பேரில் யார் வின் பண்ண போறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கு தான் மெயின். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்தமாதிரி கான்செப்ட் புது புதுசாக நான் ட்ரை பண்ணுவா அப்படின்னு நீங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் நிறைய வீடியோகள் உங்களுக்கு புது புது கான்செப்டோட உங்களுக்கு நான் தருவேன். உங்களோட கருத்துக்கு தான் என்னோட மெயின். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேருமே அடிச்சுக்கோங்க, எல்லாம் தனியாக போடுங்க. கன் வச்சு சுட்டால் தான் வேலைக்கு வாங்க முடியுது. என்னடா பண்ணிங்கிறீங்க டேய்? வின் பண்ணிங்கன்னா அந்த முள்ள உட்காருங்க தம்பிங்களா. வின் பண்ணிங்களா அந்த முள்ள உட்காருங்க. அந்த மூணு பேர் எங்கே இருக்கிறானுங்க? இவங்க தான் அந்த மூணு பேரா? ஓகே, யார் வின் பண்ண போகிறா தெரியல. இந்த ரெண்டு கன்மாஸுக்கு இது ஒரு ஏதோ ஒரு கார்டு தான் வின் பண்ணிட்டான் உங்களுக்கு. கார்டு வின் பண்ண போறானா? அவ்வளவுதான், ரெண்டுத்தையும் முடிச்சுட்டான் உங்களுக்கு. சூப்பரா, வேற வேற கார்டு செம. வேற பிளேட் இப்போ நாலு பேர் இருக்காங்க. யார் வின் பண்ண ப்ரொபோஸ் கொடுத்த அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறேன். டே அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இங்க ப்ரொபோசலாம் கொடுத்த அந்த பொண்ணு வேலைக்கே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கீங்க. யார் யார் வின் பண்ண போறா, என்ன பண்ண போறா அப்படின்னு பார்ப்போம். அஞ்சாவது தூரத்தோட எனக்கு கொசு மட்டும் அங்கேருந்து ஓடியது பொழுது கொசு மட்டும் டேய். அவ்வளோதான், வேற லெவல். அந்த பொண்ணு ஏதோ கூப்பிடு பாரு, அந்த பொண்ணு கூப்பிட்டு போற கொஸ்டின் மட்டும். அந்த பொண்ணு கூப்பிட்டு போயிரு, என்னன்னு கேட்டா போயிட்டு மெடிக்கிட் கொடுக்குதா? சரி சரி, கரெக்ட் பண்ணுறாடே பொண்ணு. உங்கள் ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து சண்டை வைக்க பாருங்க. இப்போ ஃபைனலி தான் ஃபைனலு, இது செமிஃபைனல். பார்த்தீங்க யார் வின் பண்ண போகிறான்னு பார்ப்போம். டே தம்பி ஒரு கொஸ்டின் மட்டும் உள்ளே போ, போயிட்டு மெடிக்கிட்டா வாங்கினு வர. யாரை கூப்பிடலாம்? அந்த பொண்ணையை கூப்பிட்டு விடுவோம். இந்தா தம்பி பொண்ணா உள்ளே போ, மெடிக்கிட்டா கொடுக்குற, போய் அவன்கிட்ட அடி வாங்க போ.
இந்த வாங்கிக்கோ. ஏய் வா, ரெடியாக இருக்கான், அவ்வளோதான், வேற லெவலில் காட்டும், டிமிக்கி 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 சுடுவோம், ரே சுடுங்க அவ்வளோதான், ஐயோ மெடிக்கெட் குடிப்பியான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிட்டான் வேற லெவலில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் மூணு பேர் தான் இருக்காங்க, இப்போ இவன் இருக்கான், இவனும் இவனும் அடிச்சிங்க, ரெண்டு பேரும் இவ ரெண்டு பேருமே அடிச்சிக்கங்க, மூணு பேர் இருக்கீங்க, மூணு பேர் தான், ஏன்னா ஒருத்தன் உள்ள வர முடியும், யார் வர போறா அப்படின்னு பார்ப்போம். மூணு பேரில் ஒருத்தன் உள்ள வர முடியும், ஃபாஸ்ட் ஆடிங் கைஸ். இது உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மூணு பேர் தான் இருக்காங்க, நம்ம அதுக்குள்ள சுட்டு சுட்டு அவங்களை பயமுத்துவோம். இப்போ அவன் அவனை ஃபைனல் போயிட்டு அந்த கொஸ்டின் பண்ண கடை கொஸ்டின் பண்ணிட்டேன், அவன் தான் நம்ம கில்டோட நோமர்ஸ் கில்டோட மேடு. பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் இருக்கிறாங்க, மூணு பேரில் யார் வின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். மூணு பேர் யார் வின் பண்ண போகிறா, மூணு பேரில் அடிச்சிட்டே இருக்காங்க, யார் வின் பண்ண போகிறான், ஓடினே இருக்காங்க, எங்கே யார் அடிச்சிருங்களேன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சேஃப் ஜோனில் சேஃப்லேயே ஆடிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு வந்து வேறு லெவலில் ஆடினார், ஜம்ப் பண்ணி சத்தப் சத்திரிச்சு வர்றாரு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நோமர் சரி முடிச்சு கார்டு வந்து அவனை அடிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ நோமர் சரி உட்காந்துனே போய் நிற்கிறாரு, என்ன நடக்கும்னு பார்ப்போம். அவ்வளோதான், கார்டு முடிச்சிருவானா, நோ மரிச்சு முடிச்சு, அவ்வளோதான், நோ மரிச்சு வின் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். அப்பா அடி, ஃபைனலுக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கடி, எல்லாம் என் பக்கத்தில் வந்து உட்காருங்க, நானா இப்போ ராஜா, என் காட்டில் நான் தான் ராஜா, என் பக்கத்தில் வந்து நில்லுங்க, இவங்க ரெண்டு பேர் தான் ஃபைனல், நல்லா பார்த்துங்க. கொசு மாட்டேன் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவன் மாட்டேன்னு தெரியல, கேப் போட்டுக்கிறான் போல தலைவர். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஃபைனல் நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிச்சுப்பாங்க. இப்போ ஓகே, 3, 2, 1, ஸ்டார்ட் த ஃபைட் கைஸ், ஃபைட் பண்ணுங்கள். ஃபைட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம சேனலில் இருக்கு லைக் பண்ணுங்கள். அடிச்சிருண்டா கையால் அடிக்கலாமா நீயா நானா பார்ப்போம். ஏய் மொ பேர் அடிச்சுட்டு வந்தான், தேவலாம் பண்ணுற பிவிஎஸ்ஸு, அவன் கையில் அடிச்சிருவான், தேவலை தேர்வோட போ, அவ்வளோதான், ஐயோ முடிச்சு விட்டான் அவளுக்கு, ஐயோ போச்சா, சோழமுத்தா போச்சா. கைஸ் தேங்க்யூ ஸோ மச், கைஸ் லவ் யூ ஸோ மச், பாய் பாய், சி யூ, நம்ம மறுபடியும் வந்து சந்திக்கலாம். இந்தமாதிரி புது கான்செப்ட்